हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल। विजय टीवी सूपर डैडी शोल मधुरै मुत्துவோட इमोशनल साइड நம்மளால பார்க்க முடிஞ்சது। ஃபினாலே நடந்தபோது அவர் ரொம்பவே பிரேக் டவுன் ஆயிட்டாரு। ஏன் அப்படினா அவங்களோட ஃபர்ஸ்ட் வைஃப் வந்து இறந்துட்டாங்க ஒரு கார் ஆக்சிடென்ட்ல, நமக்கு தெரியும். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கனா அவங்க ரெண்டு குழந்தைகளையும், அது பெண் குழந்தைகளை வந்து அவர் வளர்க்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டாருன்றத சொல்லிட்டு, என் பொண்ணோட இப்போ ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி கூட என் பொண்ணு ட்ரெஸ்ஸுக்கு பின் போடுப்பா அப்படின்னு கேட்டபோது கூட என்னால் அது யோசிக்க முடியல, எனக்கு நினச்சோடனே கஷ்டமாயிடுச்சு. அப்புறம் பக்கத்தில் இருந்த மற்ற மதர்ஸ் கிட்ட கேட்டு அவங்கள போட வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரேக் டவுன் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு இன்னொன்று ஒரு குழந்தை, ஒரு பையன் இருக்கார். பட் இருந்தாலும் அந்த ஃபஸ்ட்டு ஒய்ஃபை இன்னும் அவங்களால மறக்க முடியலன்றத அவர் ஸ்டேஜ்லேயே சொல்லி பிரேக் டவுன் ஆனது பார்த்தாலே கஷ்டமாக இருந்தது. ஸ்டார்டிங்கில் வந்து அந்த ஃபினாலேக்காக ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் அப்பாவும் பொண்ணும் கொடுக்குறாங்க. ரொம்ப அழகான க்யூட் பர்ஃபார்மன்ஸ். அந்த பர்ஃபார்மன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா எது வேணுமா அது வேணுமானு எல்லாத்தையும் சுற்றி காட்டுறாரு. கடைசி வரைக்கும் அந்த பொண்ணு வந்து எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் எல்லாம் ஓகேப்பா, எனக்கு அம்மாவை பார்க்கணும், அம்மா எங்கே அப்படின்னு கேட்கும்போது ரொம்பவே பிரேக் டவுன் ஆகிட்டு, அந்த பொண்ணு அந்த பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கூட அவள் அந்த கண்ணீரில் அழுது கிழுது பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது பார்க்க. முத்துவே ரொம்ப ஃபீல் பண்ணார். அதுக்கப்புறம் சுற்றி இருந்த மற்றவங்க எல்லாமே பார்க்கும்போது ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு பண்ணும்போது ஃபைனலாக ஒரு டைலாக் சொல்லுவாங்க, பரவாயில்லப்பா இத்தனை நாள் நீ எனக்கு அப்பாவாக இருந்த அது ஓகே, அம்மா இடத்துல நான் இன்னமும் உனக்கு இருக்கேன் அப்பா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும்போது ரொம்ப டச்சிங் ஆகிட்டு. ஜட்ஜஸாக இருக்கிற உமாரியா, சாண்டி மாஸ்டர் இருந்தார், அது மாதிரி தீபக் இருந்தாங்க, எல்லாருமே ரொம்ப கண் கலங்கிட்டாங்க. ஃபினாலே வீக்கில் இவ்வளோ ஒரு ரொம்ப சோல்ஃபுல்லாக ஒரு ஹார்ட் டச்சிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது அப்படின்றது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஏன்னா முத்துவை நம்ம சிரிக்க வச்சு தான் நம்ம பார்த்துருக்கோம். அவரும் சிரிச்சுட்டு மொக்க ஜோக்கு காமெடி இதெல்லாம் நிறைய பண்ணுவார். கவுண்டர்லாம் கவுண்டர் எக்ஸ்பர்ட்னே சொல்லலாம். அப்படி இருக்கிற முத்துவோட அதர் சைடு இப்படி பார்க்கும்போது எல்லாருக்குமே பயங்கர இமோஷனல் ஆகிடுச்சு. சொல்லிவிட்டு என் பொண்ணு அவ்வளோ, ரெண்டு பொண்ணு இருக்கிறதுனால ஒரு அப்பாவாக இருக்கலாம் நான், ஆனால் ஒரு அம்மாவாக என்னால் இருக்க முடியாது. அம்மாவோட இடத்த யாராலையும் நம்ம வைக்க, அம்மாவை தவிர வேறு யாராலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணார். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேர்ந்து அவரோட ஃபேமிலி ஃபோட்டோவை, அவங்க ஒய்ஃபோட இருந்த அந்த ஃபேமிலி ஃபோட்டோவை ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. அது வந்து ரொம்பவே இமோஷனல் ஆகுது அவங்களுக்கு பார்க்கும்போது. அவங்க பொண்ணு ரெண்டு பேரும் வளர்ந்த மாதிரி அவங்க அம்மாவோட இருக்கிற அந்த ஃபேமிலி ஃபோட்டோவை வரைஞ்சி ப்ரெசென்ட் பண்ணும்போது ரொம்ப டச்சிங்காகிடுச்சு. அதே மாதிரி ரெண்டு பேருமே பயங்கரமாக அழகிறாங்க. சுற்றி இருந்தவங்க எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க. அண்ட் இவ்வளோ சிரிக்கிற வைக்கிற மனுஷனுக்குள்ள இவ்வளோ சோகமும் இருக்கா அப்படின்ற மாதிரி கஷ்டமாக இருந்தது. ஒரு சார்லி சாப்ளினோட லைஃப் எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரிஞ்சது இல்லையா, முன்னாடி தெரியும் நம்ம எல்லாருக்கும். அந்த மாதிரி அவர் வெளியில் சிரிச்சா கூட உள்ள அவ்வளோ சோகம் இருக்கிற மாதிரி தான் முத்துக்கும். ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இமோஷனலாக இருந்தது.